guys, welcome back to our channel. Nama indha video la emergency couple series oda 12th episode paaka porom. Vaanga story ku la pogalam. Opening scene la Chang-Min Ojin thunga thannoda bed ready panikittirukka. Ojin ippovum Chang-Min kitta idellame mudiyadada na night eppadi inga stay panna mudiyum veetukku porennu solra. Ana Chang-Min adha kaadhileye vaangikama Ojin thukittu poi thannoda bed la padukka vekkira. Ojin ippovum Chang-Min thittra. Chang-Min udane na unoda ex husband thane namakku one time marriage aagirukku nee inga stay pandradhula unakku enna kashtama irukku kekkira. Namakku divorce aayiduchu nee maranditiya கேட்டுட்டு நான் இங்க ஸ்டே பண்ணாதான் நீ பீஸ் ஆஃப் மைண்ட்ல இருப்பியான்னு ஓஜின் கேக்குறா. Chang-Min ஆமா நீ கூட கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்காக அவன் ஒய்ஃப் கூட பேசினதானே அதே மாதிரி தான் இதுவும் உனக்கு உடம்பு சரியில்லாததால நான் உன்னை கேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்றான். ஓஜின்க்கு அப்பவும் கன்வின்சிங்காக இருக்காது. லாஸ்ட்ல Chang-Min ஜஸ்ட் 24 hours மட்டும் எதுவும் பண்ணாம இங்க ரெஸ்டடு நீ இதை எனக்காக பண்ணு ஏன்னா நமக்கு ஒன் டைம் டிவோர்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு Chang-Min போய் சோஃபால படுத்துக்கிறான். ஓஜின் இப்ப Chang-Min-க்கு நான் 24 hours தான் இங்க ஸ்டே பண்ணுவேன் நீ எதுவும் பேடா ஃபீல் பண்ணாத நான் பெட்ரூம் டோரை லாக் பண்ணிக்கிறேன்னு மெசேஜ் பண்றா. Chang-Min உடனே என்ன வேணா பண்ணிக்க என்கிட்ட டோர் கீ இருக்குன்னு ரிப்ளை பண்றான். ஸோ ஓஜினும் டோரை லாக் பண்ணாம ரெண்டு பேரும் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Chang-Min-க்கு ரிப்ளை வராம இருக்கமோ ரூம்க்கு போய் பாக்குறான். அங்க ஓஜின் ஆல்ரெடி தூங்கிருப்பா. Chang-Min சிரிச்சுட்டே போய் சோஃபால படுத்து தூங்குறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் Chang-Min ஓஜின பிளாங்கெட்லயே ரேப் பண்ணி பாத்ரூம்க்கு தூக்கிட்டு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணி விடுறான். ஓஜின் டே நீ காரையா தொடக்கிற விடு நானே பண்ணிக்கிறேன்னு சொல்றான். ஆனா Chang-Min ஓஜின விடாம இப்ப அவளுக்கு பிரஷ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கான். ஓஜினும் இது யாரோட டூத் பிரஷ்னு கேக்குறான். இது என்ன கேள்வி என்னோடது தானே Chang-Min சிரிச்சுக்கிட்டே சொல்றான். நெக்ஸ்ட் Chang-Min ஓஜின்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி டேபிள்ல வச்சுட்டு ஓஜினை சாப்பிட கூப்பிடுறான். ஓஜின் இதெல்லாம் பார்த்து நான் டச் ஆகிட்டேன்னு சொல்றேன். Chang-Min உடனே ஏய் எல்லாம் மறந்துட்டியா நம்ம சேர்ந்திருக்கும் போது கூட நான் அடிக்கடி உனக்கு இப்படி செஞ்சிருக்கேனேன்னு சொல்லவும் ஆமா ஞாபகம் இருக்குன்னு ஓஜின் சொல்றான். எல்லா மார்னிங்குமே இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அதான் கப்பல் சேர்ந்து இருக்கணும்னு Chang-Min சொல்றான். ஓஜின் உடனே அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும் அதுவே பழகினதும் அது ஸ்பெஷலா தெரியாதுன்னு சொல்றான். இப்போ Chang-Min ஓஜின்க்கு பிடிச்ச பிரெட்டை எக் யோக்ல லைட்டா டிப் பண்ணி அவளுக்கு கொடுக்கறான். அவளும் சிரிச்சுக்கிட்டே அதை சாப்பிடுறான். ஓஜினும் தன்னோட கையை வெளியெடுத்து ஃபுட்டை சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர்னு சொல்கிறான். Chang-Min இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போக கிளம்புறான். ஓஜின் என்னோட கொலிச்சை நினச்சி கவலையாக இருக்கு என்னோட ஒர்க்கையும் அவங்க சேர்த்து பார்க்கணும்னு சொல்கிறான். Chang-Min உடனே அப்படி நினச்சி கவலைப்படாத எனக்கு இன்னைக்கு லீவ் தான் உன்னோட ஷிஃப்டை கவர் பண்ண தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சொல்கிறேன். ஓஜின் ஷாக் ஆகிட்டு எனக்காக தான் நீ ஒர்க்குக்கு போறியான்னு கேட்குறான். ஆமான்னு சொல்லிட்டு பார்த்தியா பார்த்தியா நம்ம புதுசாக மேரேஜ் ஆன கப்பல் மாதிரி இருக்கும்னு ஓஜினை டீஸ் பண்ணிவிட்டு Chang-Min ஹாஸ்பிட்டல சீஃப் இன்டர்ன்ஸ் கிட்ட உங்க பேஷண்ட் கூட எப்படி கனெக்ஷனை உருவாக்குறீங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நீங்க செக் பண்ண பேஷண்டோட லிஸ்டையும் நீங்க டயக்னைஸ் பண்ணதையும் ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. Chang-Min நர்ஸ் கிட்ட போய் ஓஜின் ட்ரீட் பண்ண பேஷண்ட்ஸோட லிஸ்ட்டை கேட்கறான். நர்ஸால நம்பவே முடியாது எல்லா பேஷண்டோட லிஸ்டையுமான்னு கேட்கறாங்க. எங்கப்போ இதுதான் லவ்வோட பவரான்னு சொல்லி Chang-Min டீஸ் பண்றான். டே அமைதியா இருடான்னு Chang-Min சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். பட் Chang-Min சொன்னத அவன் மேல கிரஷ்ல இருந்த நர்ஸும் ஜெசிகாவும் கேட்டுட்டு ரெண்டு பேரும் அப்செட் ஆகுறாங்க. இங்க சீஃப் சின்ன மீட் பண்ணி சாப்பிட்டியான்னு கேக்குறாரு. சின்ன ஆமான்னு சொல்லவும் சைல்ட் பேஷண்ட் பத்தி ரெண்டு பேரும் பேசுறாங்க. நீ கொஞ்ச நாளுக்கு சைல்ட் பேஷண்ட்டை பார்க்காம இருன்னு சீஃப் சொல்றாரு. சின்னோட பொண்ணுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறதால தான் சீஃப் இப்படி சொல்வாரு. இதை சின்னும் புரிஞ்சுக்கிட்டு ஏய் நான் எப்படி பேஷண்ட்டை டிஸ்கிரிமினேட் பண்ண முடியும் இது எமர்ஜென்சி ரூம்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றேன். மறுபடி சின் என்னை பத்தி நீ ஒரி பண்ணிக்காத உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா உன் ஃபீலிங்ஸை அவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டு அங்கிருந்து சின் போயிடுறாங்க. சீஃப் இஆர்க்கு வந்து இன்டர்ன்ஸோட பெட் சைட் மேனேஜர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லா இன்டர்ன்ஸும் அவங்க பேஷண்ட்டை நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. Chang-Min பக்கம் சீஃப் வரும்போது Chang-Min அவனோட பேஷண்ட் கிட்ட நீங்க ஒழுங்கா சாப்பிடணும் உங்க பாடியில கொழுப்பே இல்லை ஸோ நீங்க ரொம்ப டயட்ல எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். அந்த பேஷண்ட் மாடலிங் ஃபீல்ட்ல இருக்கிறதால நான் டயட் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாங்க. ஆனா Chang-Min மறுபடியும் இல்லை நீங்க மீல்ஸை ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். பேஷண்ட் உடனே அப்செட் ஆகிட்டு
நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் தெரியுமா, நீ என்ன கிவ் அப் பண்ண சொல்றியான்னு கேட்டுட்டு நான் வேற ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு அந்த பேஷண்ட் போயிடுறாங்க. சாங்மின்க்கு ஒரு பேஷண்ட் கிட்ட கூட ஒழுங்கா கனெக்ஷன் வச்சுக்க முடியலேன்னு கடுப்பாகுது. ஷின் இப்போ அங்க வந்து சாங்மின் கிட்ட, நீ உன்னோட பேஷண்ட்டை உன் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணு, அப்போ உனக்கு பேஷண்ட் கிட்ட எந்த மாதிரி பேசினா பிடிக்கும்னு தெரிஞ்சிடும்னு சொல்றாங்க. சாங்மினோட ரியாக்ஷனை பார்த்துட்டு ஏன் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையான்னு ஷின் கேட்கிறாங்க. சாங்மின் இருக்கான்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். லேட்டர் ஒரு உமன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சாங்மின் அங்கே நிற்கிறத பார்த்து அவங்க கிட்ட பேசுறாங்க. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்டோட ஒய்ஃப் தான் நான், எனக்கு டிசைட் பண்ண கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது, நாங்கள் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணுற முடிவில் எண்டில் இருக்கோம், அதான் திங்க் பண்ண டைம் ஆயிடுச்சு, உங்கள் ஹாஸ்பிட்டல் இன்டர்ன் தான் எனக்கு கால் பண்ணி என்னை கன்வின்ஸ் பண்ணாங்கன்னு ஓஜின் பற்றி சொல்கிறாங்க. சாங்மின் அந்த லேடிக்கு தேங்க்ஸ் சொல்லி உள்ளே கூப்பிட்டு போகிறான். இந்த டைம் சாங்மினோட அப்பார்ட்மெண்ட்டில் ஓஜின் சாங்மினோட அனட்டமி புக்கை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அதில் சாங்மின் நிறைய மோட்டிவேஷன் வேர்ட்ஸை எழுதி வச்சிருப்பான். ஓஜினும் புக்கோட பேஜை திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு பேஜில் ஹியூமன் ஹார்ட்டோட டயக்ராம் இருக்குது. அது பக்கத்தில் சாங்மின் மை ஹார்ட் பிலாங்ஸ் டு ஓஜின்னு எழுதி வச்சிருக்கான். அதை ஓஜின் பார்க்குறா. ஹாஸ்பிட்டலில் சாங்மின் ஓஜினோட பேஷண்ட் சார்ட்ஸை ரிவ்யூ பண்ணி நோட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் ஓஜின் அவளோட பேஷண்ட்ஸ் மேலே எந்த அளவு கேரிங்காக இருக்கா, அவளுக்கு நிறைய டேலண்ட் இருக்கிறத பார்த்து சாங்மின் ஸ்மைல் பண்ணிட்டே தன்னோட மொபைல எடுக்கிறான். அதுல ஓஜினோட நேம டிக்னு சாங்மின் சேவ் பண்ணிருப்பான். இப்போ அதை டெலீட் பண்ணி ஓஜின்னு போடுறான். பக்கத்திலேயே ஹார்ட் சிம்பிளும் போட்டு சேவ் பண்ணிட்டு சாங்மின் ஓஜினுக்கு கால் பண்றான். பேசும்போது தான் ஓஜின் கேப்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தெரியுது. சாங்மின் ஏன்னு கேட்கவும் ஓஜினோட அம்மாவும் ஜின்யோட ஹஸ்பண்டும் பேபியோட செக்அப்காக ஹாஸ்பிட்டல் வர்றாங்களாம். நான் ஒர்க்ல இருக்கேன்னு தான் அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஸோ நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துதான் ஆகணும், நீ மட்டும் என் அம்மாவோட கண்ணில் பட்டுடாதுன்னு ஓஜின் சொல்றான். இப்போ ஓஜின் ஹாஸ்பிட்டலுக்கு வர கரெக்டா சீஃபும் அவளை பார்த்து நீ இங்கே என்ன பண்றன்னு கேட்கிறாரு. ஓஜினும் தன்னோட சிஸ்டரோட பேபி செக்அப்க்கு வர்றதை பத்தி சொல்றான். சீஃபும் பேபி பத்தியும் ஓஜினோட காயம் பத்தியும் விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஓஜினோட அம்மா ஜின்யோட பேபியும் ஹஸ்பண்டும் அங்க வர்றாங்க. ஓஜின் சீஃப் கிட்ட தன்னோட அம்மாவை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. சீஃபும் ஓஜின் பத்தி அவளோட அம்மா கிட்ட பெருமையா பேசவும் அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ அம்மா ஓஜின் கிட்ட உனக்கு இந்த டாக்டர் தான் பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதி தந்தாங்களான்னு கேட்காங்க. ஓஜின் ஆமான சொல்லவும் அம்மாவுக்கு சீஃபை இன்னும் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ அம்மாவும் சீஃப் கிட்ட நல்லா பேசுறாங்க. இது எல்லாத்தையுமே சாங்மின் தூரத்துல இருந்து பார்த்துட்டு தன்னால ஓஜின் அம்மா கிட்ட பேச முடியலன்னு திங்க் பண்ணி அப்செட் ஆகுறான். இப்போ சீஃப் அங்கிருந்து கிளம்பவும் அம்மா ஓஜின் கிட்ட இவரு உனக்கு செம்ம மெச்சா இருப்பாருன்னு சொல்லிட்டு சீஃப் பத்தி ஓஜின் கிட்ட அம்மா விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓஜினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. லாஸ்ட்ல பேபிக்கு மெடிசின்ஸ் வாங்கிட்டீங்க தானே, வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பிடுறா. இப்போ சாங்மின் அங்க நிக்கிறத பார்த்துட்டு எதுக்கு இங்க வந்துன்னு ஓஜின் கேக்குறா. சாங்மின் உடனே எப்படியும் ஒன்டே நான் இங்கதான் ஒர்க் பண்றேன்னு உன் அம்மாவுக்கு தெரியதான் போகுது, அதான் ஹாய் சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு யோஜின் கிட்ட ஒரு குட் நியூஸ் இருக்கு, கிட்னி ஃபெயிலியர் பேஷண்டோட ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னு சாங்மின் சொல்றான். இதை கேட்ட ஓஜின் பேஷண்ட்க்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் கிடைச்சிடும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிக்கிறான். இதை பார்த்த சாங்மின் இப்போ, ஓஜின் நான் மறுபடியும் கூட ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன், நான் ரெக்ரெட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறேன்னு சொல்றான். ஓஜின் இதை கேட்டு ஷாக் ஆகுறான். இங்க யோங் ஃப்ளவர் பாட்டை பார்த்து அழுதுகிட்டு இருக்கான். இந்த டைம் ஃப்ளவர் பாட்டில் நாட் போட்ட ரெசிடென்ட் வந்து என்னன்னு கேக்குறாங்க. அவ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா, நான் சாக போறேன், என் ஹார்ட் ரொம்பவே வலிக்குதுன்னு யோங் ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ரெசிடென்ட், இந்த நாட்டை நான் தாண்டா போட்டேன், பட் நீ இதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டே சாக போறேன்னு சொல்ற, இதெல்லாம் தப்பு, அவ ரிஜெக்ட் பண்ணதால உன் ஃபீலிங்ஸ் மாறாது, உன் ஃபீலிங்ஸ் மறையிற வர உன் பெஸ்டை நீ கொடுத்து அவள் லவ் பண்ணுன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டு ரெசிடென்ட் அங்கிருந்து போயிடுறான். இப்போ சாங்மின் ஷின் கிட்ட போய் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்டோட ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததை இன்ஃபார்ம் பண்றான். இதை கேட்டு அவங்களும் ஹாப்பி ஆகிட்டு ஒன் டைம் லவ் பண்ண பர்சனை இக்னோர் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. அப்போ சாங்மின் ஷின் கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கிறான். ஆல்ரெடி பிரேக்கப் பண்ண ஒருத்தங்களை திரும்ப லவ் பண்ண பாசிபிள் இருக்கான்னு கேட்கிறான். ஷின்னும் ஏனே பிரேக்கப் பண்ணியா ஏன் பண்ணனனு கேக்குறாங்க. எனக்கு தெரியல, அப்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது, நாங்களும் ஒருத்தர் ஒருத்தர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலன்னு சாங்மின் சொல்றான். ஷின் இப்ப மறுபடி பிரேக்கப் பண்ண பர்சனை லவ் பண்றது பாசிபிள் தான், ஃபர்ஸ்ட் டைமை விட இந்த டைம் டீப்பா லவ் பண்ணுவீங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட சாங்மின் நேரா சீஃபை போய் மீட் பண்றான். கூடவே அந்த ரெட் ஜாக்கெட்டையும் டேபிள்ல வச்சுட்டு நான் தான் இந்த ஜாக்கெட்டை எடுத்து வச்சிருந்தேன்,
ஏன்னா ஓஜின் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணது எனக்கு பிடிக்கல. பட் அதை விட அதிகமாக எனக்கு அடுப்பாக்குனது இந்த ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் ஹாப்பியாக இருந்தது தான். இருந்தாலும் இது நான் பண்ண தப்பு தான், இனி இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சாங்மின் சொல்கிறான். சீஃபும் நீ என்ன எலிமெண்ட்ரி ஸ்கூல்லையா இருக்கேன்னு கேட்குறாரு. சாங்மின் அதுக்கு, எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கேவலப்படுத்தாதீங்க, லவ் பண்ணும்போது எல்லாருமே சைல்டிஷாக தான் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறான். இப்போ சீஃப் பக்கத்தில் போயிட்டு அவரை மிரட்டுற மாதிரி, நீங்கள் ஓஜினை லைக் பண்ணுறதா சொன்னீங்க, இனி எப்படி பண்ணாதீங்க, எனக்கும் ஓஜினுக்கும் நீங்கள் சீஃப் தான், நாங்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுற பர்சனாக மட்டும் இருங்கன்னு சொல்லிட்டு சாங்மின் அங்கேருந்து கிளம்புறோம். இப்போ ஷின் சீஃபை பார்க்க வர்றாங்க. அவங்க அந்த ஜாக்கெட்டை பார்த்துட்டு காணோம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜாக்கெட் பற்றி கேட்குறாங்க. சாங்மின் தான் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு சாங்மின் ஓஜினை லவ் பண்ணுறதையும் சீஃப் சொல்கிறாரு. இதை கேட்டு ஷின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, உனக்கும் அவன் மேலே தானே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சீஃப் இல்லைன்னு தான் சொல்கிறாரு. பட் ஷின்க்கு சீஃப் பற்றி நல்லா தெரியும். ஸோ சீஃபை என்கரேஜ் பண்ணி பேசுகிறாங்க. சீஃபோட ஃபீலிங்ஸை ஓஜின் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணவும் சொல்கிறாங்க. இங்கே சாங்மீனோட அப்பா அவங்க ஒய்ஃப்க்கு கால் பண்ணி உன் சிபிலிங்ஸை டின்னருக்கு இன்வைட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. சாங்மீன் அம்மாவுக்கு நம்பவே முடியல, ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னு டவுட்டாக கேட்காங்க. ரொம்ப நாள் ஆகிடுச்சுல அதான்னு அப்பா சொல்லவும் சாங்மீன் அம்மாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ சாங்மீனோட பேரண்ட்ஸ், அங்கிள், ஆண்ட் எல்லாரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. சாங்மீன் அம்மாவுக்கு தன்னோட ஹஸ்பண்டையும் இப்படி டின்னருக்கு இன்வைட் பண்ண சொன்னாங்கன்னு டவுட்டாக இருக்குது. சோ தன்னோட ஹஸ்பண்டையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. சாங்மின் அப்பாவும் எல்லார்கிட்டயும் நல்லா பேசுறாங்க. இப்போ சாப்பாட சாங்மின் அப்பா தன்னோட ஒய்ஃப்க்கு எடுத்து வைக்கிறாங்க. உடனே அவங்க, பாத்தீங்களா பாத்தீங்களா எனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறாருன்னு சொல்றாங்க. அவங்க சிஸ்டர் உடனே, ஆமா உன்னை கேர் பண்ணலன்னாலும் கேர் பண்ணலன்னு கம்ப்ளைண்ட் பண்றேன், கேர் பண்ணுனாலும் கம்ப்ளைண்ட் பண்றேன், உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேக்குறாங்க. இப்போ சாங்மினோட அங்கிள் அவனோட அப்பா கிட்ட சாங்மின் மேரேஜ் பத்தி கேக்குறாங்க. அப்பாவும் சாங்மின் இன்னும் யங் கிடையாது, சோ அவன் தான் அவனோட லைஃப் சூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அம்மா உடனே, மேரேஜ்னா சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது, நான் தான் அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைப்பேன்னு சொல்றாங்க. இங்க சீஃப் ஹாஸ்பிட்டல்ல சாங்மின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பெட் சைட் மேனர்ஸ்ல நீ தான் ஹையஸ்ட் ரேட்டிங் வாங்கி இருக்கேன்னு சொல்றாங்க. சாங்மின் இதை கேட்டு சந்தோஷப்படுறான். சீஃப் இப்போ, எப்படி நீ மார்னிங் மோசமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் சடனா சேஞ்ச் ஆகிட்டேன்னு கேக்குறாரு. மார்னிங் நான் நோயை மட்டும்தான் பார்த்து ட்ரீட் பண்ணேன், ஆஃப்டர்நூன் பேஷண்ட்டை பார்த்து ட்ரீட் பண்ணேன்னு சொல்றான். சீஃப் இப்போ லாஸ்ட்ல, நீ என்னோட ஆஃபீஸில் வச்சு பேசின பத்தியா, ஒருத்தங்க கிவ் அப் பண்ண சொன்னதும் அதை கேட்டு நான் கிவ் அப் பண்ணுற ஆள் கிடையாதுன்னு இன்டைரக்டாக ஓஜினை லைக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. சாங்மின் இப்போ வீட்டுக்கு போக கிளம்புறான். ஓஜனுக்கு பிடிச்ச சூப்பும் வாங்கியிருப்பான். பட் அந்த டைம் அவனோட அம்மா கால் பண்ணி ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க. சாங்மின் வர முடியாதுன்னு சொல்கிறான். ஆனால் அம்மா, நான் ஆல்ரெடி அங்கே வந்துட்டேன்னு சொல்லவும் அவனும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறான். அங்கே ஜெசிகா டோரை ஓப்பன் பண்ணிட்டு ரெஸ்டாரண்ட்குள்ளே வர்றான். ஜெசிகாவும் சாங்மின் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் சாங்மினும் அங்கே வர்றான். ஜெசிகாவை பார்த்து தான் அம்மா தான் இப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னு சாங்மின் புரிஞ்சுக்கிறான். டைரக்டாகவே அம்மா கிட்ட, ஜெசிகா உங்கள் கூட இருக்கா நிறுத்துறேன்னு அம்மா சொல்லவும் சாங்மினும் ஏன் அக்ரிமெண்ட் இல்லாமல் இனி இப்படி செட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறான். அம்மா உடனே, நான் சொன்னால் நீ வரமாட்டேன்னு தான் இப்படி பண்ணுனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கூப்பிட்டதுக்காக வந்தேன், நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு சாங்மின் ஃபீல் பண்ணிகிட்டே போகிறான். ஏன்னா சாப்பிட்டதால அவனோட வயிறு ஃபுல்லாகிட்டு. ஸோ எப்படி ஓஜின் கூட சேர்ந்து சாப்பிட்றது, சூப்பும் கூலாகி இருக்குமேன்னு சாங்மினுக்கு கவலையாக இருக்குது. சாங்மின் வீட்டுக்கு வந்து ஓஜின் கிட்ட உனக்கு சூப் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறான். ஓஜின் பார்த்துட்டு, ரெண்டு போர்ஷன் வாங்கியிருக்கேன்னு கேட்கான். நானும் அவன் கூட சாப்பிட வாங்கிட்டு வந்தேன்னு சாங்மின் சொல்லவும் ஓஜின் ஷாக் ஆகுறான். இது உனக்கு பிடிக்காது தானேன்னு ஓஜின் கேட்குறா. உனக்கு பிடிக்கும்ல அதான்னு சாங்மின் சொல்லிடுறான். ரெண்டு பேரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் சாங்மின்க்கு திரும்ப சாப்பிட அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இருந்தாலும் ஓஜினுக்காக ஃபாஸ்ட்டாக ஃபுட்டை சாப்பிட்றான். இதை பார்த்து ஓஜினும் ஸ்மைல் பண்ணுறான். ஹாஸ்பிட்டலில் சீஃப் அந்த ரெட் ஜாக்கெட்டை போட்டுட்டு ஷின் சொன்னதை திங்க் பண்ணிட்டு ஓஜினுக்கு மெசேஜ் பண்ணுறாரு. ஹவ் ஆர் யூ டூயிங், ஆர் யூ ஆல் ரைட், தூங்கும்போது மறக்காமல் பேண்டேட் போட்டுக்கோன்னு ஒவ்வொரு மெசேஜாக டைப் பண்ணிட்டு சென்ட் பண்ணாமல் டெலீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சீஃப்க்கு என்ன மெசேஜ் அனுப்புறதுன்னே தெரியல. இங்கே சாங்மினும் ஓஜினும் டின்னர் முடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓஜின் இப்போ சாங்மின்,
திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னதை பத்தி பேச போறான். சாங்மின் உடனே இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு பேசுன்னு சொல்றான். ஆனா ஓ ஜின், மேபி நம்ம திரும்ப மீட் பண்ணிக்கிட்டதால இந்த ஃபீலிங்ஸ் உனக்கு வந்திருக்கலாம்னு சொல்றான். சாங்மின் அதை ஒத்துக்காம, சாதாரண அட்ராக்ஷனா இருந்தா நான் உன்கிட்ட வந்து சொல்லியிருக்க மாட்டேன், நான் நல்லா திங்க் பண்ணி பார்த்துட்டேன்னு சொல்றான். அந்த டைம் ஓஜினுக்கு மெசேஜ் வருது. ஃபைனலி சீஃப் மெசேஜ் அனுப்பிட்டாரு. இனி இதே மாதிரி சிக்காகாதுன்னு சீஃப் அனுப்பின மெசேஜை பார்த்து ஓஜினுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கு. இப்போ ஓஜின் சாங்மின் கிட்ட, நாம மறுபடி ஸ்டார்ட் பண்றது பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது, நாம இப்படி இருக்கிறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன், நான் ப்ராமிஸ் பண்ண டைம் முடிஞ்சிட்டு இதோட எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஓஜின் கிளம்புறா. ஆனா சாங்மின் ஓஜினை பிடிச்சிட்டு, எனக்கு தெரியும், ஐ எம் சாரி, என்னால உன்னை விட முடியாதுன்னு சொல்லி சாங்மின் ஓஜினை கிஸ் பண்றதோட இந்த எபிசோட் எண்ட் ஆகுது. இனி என்ன நடக்கும்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். கீப் சப்போர்ட்டிங் அஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.